அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா மோகன். இன்றைக்கி நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், எண்ணெய், கடலெண்ணெய், கடுகு, தாளிக்கிற கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் 12, இந்த மாதிரி ரெண்டா இது பண்ணி வச்சுக்கணும். நாட்டுக்கோழி 1/2 கிலோ. எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க தேவையில்லை. இந்த பொருட்களை வச்சுட்டு ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும். கடுகு, தாளிக்கிற பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். கலர் விட்டுக்கோங்க. எல்லாமே சின்ன வெங்காயம். எவ்வளோ வெங்காயம் இருக்கும்? 1/2 கிலோ. இது எப்படி மற்றதுக்கு வர மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி இருக்கணுங்களா, இல்லை சும்மா வதக்கணும் போதுங்களா? மறப்பாதி வாங்க. பாதி அளவு வணங்க வரைக்கும் மிளகாய் 2 எடுத்துக்கிறீங்க. விதையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கணும். ஒரு 15 மிளகாய் இருக்குது. 15 2 எடுத்துக்கிறீங்க. 12. 1/2 கிலோவுக்கு 12. உங்களுக்கு அதை விட காரம் வேணும் மறுபடியும் சேர்த்துக்கலாம். விதையை இருக்க விதையை எடுத்தாச்சு. ஃபுல்லாக விதையை எடுத்து. விதை எதுவுமே இல்லை, விதை எல்லாமே அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை எந்த மசாலா எதுவுமே சேர்க்கல. எந்த மசாலா? மஞ்சள் பொடி கூட சேர்க்கறதில்ல. மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் தான் அதை சேர்க்கலாம். ஏன் எதுவுமே சேர்க்கறதில்ல? நாட்டுக்கோழி அப்படியே நேச்சுரலாக செய்யறது. முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருக்கிறதா பெரியவங்க சொல்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன். இப்போ கருவேப்பந்தலை எடுக்கிறீங்க. பண்ணு பண்ணு, நீங்கள் பண்ணு. 2 கொத்து போதும். 1/2 கிலோவுக்கு 2. அப்போ 1 கிலோன்னா 4 இது போடணுமா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடணும். அதிகமாக போடணும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாட்டுக்கோழி போடுறீங்க. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் பருப்பு போடுறீங்க. சிறகு தண்ணியில் சேர்த்துல ஒன்று எண்ணெய் மட்டும் எண்ணெய் ஊற்றணும் மட்டும்தான் ஊற்றிக்கிறீங்க.
மீடியமான சிம்மில் வச்சுருக்கிறீங்க. அது எதுக்காக தலைக்கு இருக்க இது பண்ணுறதுக்காக சிம் பண்ண போறீங்களா? தண்ணி ஊற்றிக்கணும். இல்லை ஒரு சொம்பு தண்ணி இல்லை, கறி மூழ்கிற அளவுக்கு போதும். இப்போ மூழ்கிடுச்சு. 45 minutes ஆகும். இது கொதிக்க இருக்கு, நல்லா வேக இருக்கு. 45 minutes விட்டுருக்கணும். பழையபடி ஃபுல்லாக வச்சுட்டீங்க சிம்லேருந்து. இது அப்படியே ஓப்பனில் வச்சுருதா இல்லை மூடி வச்சுருந்தாங்களா? 45 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். உப்பு ஆட் பண்ணணும், உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கைப்பிடிக்க தேவையான அளவு போட்டுக்கணும் அவங்களுக்கு உப்பு. தேவையான அளவு கல் போடுறீங்க? ம், கல். இதுக்கே ஆசாரி வருவல்னு பேர் வச்சாங்க. இது என்ன கம்யூனிட்டி பேஸ்டு இது கொண்டதா கேட்கறவா இல்லை அந்த கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருப்பாங்களா? அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் அதை செஞ்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அவர் தான் நம்மளுக்கு சொன்னார், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவரு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சு காட்டினார். பட் அதை பற்றின ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. ஆனால் ஆசாரி ஆசாரி வருவாங்க, நாட்டுக்கோழி பொடுத்த பண்ணணும். ஆமாம், நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணுங்கிறீங்க. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. கலரே ஒரு நாள் டிஃப்ரெண்டாக அழகாக வந்திருக்கு. அடுத்து என்ன? நறுக்கி வைத்த தேங்காய், துருவிய தேங்காய் ரெண்டுமே போடுறீங்க. ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்காக ஒவ்வொருத்தருக்கு நறுக்குனதை பிடிக்கும், ஒருத்தருக்கு துருவுனதை பிடிக்கும். இப்போதானா மறுபடியும் களை விட்டு அப்புறம் இறக்கி வைக்க? அவ்வளோதான், கொத்தமல்லி தழை வேணும் ஆட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.